வணக்கம். இன்றைய மத்திய கிழக்கு மற்றும் சவுதி அரேபியா நாடுகளில் இடம்பெற்ற முக்கியமான செய்தி குறிப்புகளை தொடர்ந்துச்சியாக பார்ப்போம். சவுதி அரேபியாவில் வருகின்ற செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி சவுதி அரேபியாவின் 88ஆவது தேசிய தினத்தை கொண்டாடுகின்றது சவுதி அரேபியா. இதனை அடுத்து டுபாய் புர்ஜித் கலிபா கட்டிடத்தில் சவுதி அரேபியா தேசிய கொடி ஒளிரவிடப்பட்ட காட்சி தான் இது. அடுத்து குவைத்தில் இருந்து கிடைக்கப்பெற்ற ஒரு செய்தி உண்டு. குவைத்தின் ஃபைரிங் சாலையில் சற்று முன் கார் ஒன்று பயங்கரமாக தீப்பிடித்து எரிந்தது. விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயணைத்து வருகின்றனர். அது தொடர்பான சேத விவரங்கள் கிடைக்கப்பெறவில்லை. குவைத்தின் ஃபைரிங் சாலையில் சற்று முன் கார் விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது தொடர்பான தகவல் ஒன்றை பார்த்தோம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி ஒன்று. அடுத்து சவுதி அரேபியாவில் சிக்கித் தவிக்கும் இரு தொழிலாளர்களை மீட்டுத் தரக்கோரி ஆட்சியாளரிடம் மனு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய தாய் தந்தையரினால் நாமக்கல் மாவட்டத்தில் வைத்து அவர்கள் 2 வருடங்களாக ஓட்டுநர்களாக பணிபுரிந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவில் சிக்கித் தவிக்கும் இரு தொழிலாளர்களை மீட்டுத் தரக்கோரி இந்தியா தமிழ்நாடு நாமக்கல் மாவட்டத்தில் அவர்களுடைய தாய் தந்தையரினால் மாவட்ட ஆட்சியாளரிடம் மனு ஒன்று கையளிக்கப்பட்டிருக்கின்றது. குவைத்தில் இந்திய தூதரகத்திற்கு வெள்ளி மற்றும் சனி வார விடுமுறை ஆகும். ஞாயிறு முதல் வியாழன் வரை வேலை நாட்களாகும். அவசர கால பிரிவு மட்டுமே இயங்கும். குவைத்தில் இந்திய தூதரகம் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை வார விடுமுறை. ஆகவே 21 மற்றும் 22ஆம் தேதிகள் குவைத் இந்திய தூதரகம் விடுமுறை. ஆகவே முக்கியமான அவசர கால பிரிவு மட்டும் இயங்கும். ஓகே, குவைத் பற்றிய செய்தி ஒன்றையும் பார்த்தோம். அடுத்து குவைத்தில் இன்னொரு செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. குவைத்தின் ஹவாலி பகுதியில் உள்ள வங்கியில் துப்பாக்கி முனையில் கொள்ளை. குவைத்தின் ஹவாலி பகுதியில் உள்ள ஹல்ஃப் பேங்க் கிளை வங்கியில் அடையாளம் தெரியாத மர்ம நபர் ஒருவர் ஃபர்தா அணிந்து பெண்ணுருவில் உள்ளே நுழைந்து போலியான துப்பாக்கியை காட்டி அங்கிருந்த ஊழியர்களை மிரட்டி கொள்ளையிட்டு சென்றிருக்கின்றார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது. இதில் 4500 திர்ஹம் பணத்தை அவர் கொள்ளையடித்துச் சென்றிருக்கின்றார். அடுத்து இந்த திருட்டு முயற்சியில் பொதுமக்கள் யாரும் காயங்கள் ஏற்படவில்லை. குறுகிய நேரத்தில் நடந்த திருட்டாகவும் காணப்படுகின்றது. ஓகே, இன்று குவைத்தில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை தந்துவிட்டோம். இந்த செய்திகள் யாவும் குவைத் தமிழ் பசங்க ஃபேஸ்புக் லைக் பேஜிலிருந்து எடுக்கப்பட்ட தகவலாக காணப்படுகின்றது. அவர்களுடைய பணிகள், அவர்களுடைய சேவைகள் தொடர வாழ்த்துகின்றோம். எமது செய்திகள் தொடர்பான உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு செய்தி சுருக்கத்தில் சந்திப்போம். நன்றி.